enlightening the thirsty. இந்த காலை வேளையிலே நம்முடைய மத்தியில் பிரசன்னமாயிருக்கின்ற ஆண்டவரை நாம் ஆராதனை செய்வோம். ஒவ்வொரு நாளும் இந்த பலிபீடத்திலே நமக்காக இறங்கி வந்து நமக்கு வாழ்வை வழங்கி கொண்டிருக்கின்ற ஆண்டவரை ஆராதனை செய்வோம். நற்கருணை ஆண்டவரே, இந்த பலிபீடத்திலே ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பொழிந்து கொண்டிருப்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் தெய்வமே உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் பொழிந்து கொண்டிருக்கின்ற கிருபைக்காக உம்மை ஆராதனை செய்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, எங்களுடைய கோட்டையாக இருப்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்களுடைய அரணாக இருப்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்களுடைய மீட்பாக இருப்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்களை பாதுகாப்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். இந்த நாளிலே அநேக காரியங்களை எங்கள் வழியாக செய்ய இருக்கின்றீரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். நாங்கள் சந்திக்க இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்கள் வழியாக அநேக ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே பொழிய இருக்கின்றீரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் தெய்வமே, இதோ இந்த காலை வேளையிலே இங்கிருக்கின்ற நாங்கள் அனைவரும் உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்களுடைய மீட்பாக இருப்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். மாண்புயரி வரு சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவர். புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறியே
தன்னிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆவேன் இருவரிடமாய் வருகின்றவராம் இறைவா இந்த வியப்புக்குரிய திரு அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே பிதாசுதன் பரிசுத்த ஆவேன் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவேன் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மோடும் இருப்பதாக இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துகளுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது லூது தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் மற்றும் இறுதி ஆண்டவருக்கு நன்றியாக மோனிக் அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும் நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் திருவண்டார் கோவில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும் சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் ஹார்ட் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் பசில் மேரி குளோரி ஆரோக்கிய மறை மரிய செல்விஷ் அபிய கஸ்தன் உடல் நலனுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் சென்ட் ஜாக் ஆண்டனி உடல் நலம் பெறவும் நல்ல வேலையால் கிடைக்கவும் விக்டர் ஹலன் உடல் நலம் பெற வேண்டியும் சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் கிளாரா மைக்கேல் சாமி லூர்து ராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் ஆகியோரின் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் ரஞ்சிதா மேரி அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் சொத்து பிரச்சினைகள் சுமூகமாக முடியவும் அந்தோனிராஜ் அவர்களின் திருமணம் விரைவில் நிறைவேறவும் செல்வ ட்ரீகன் விரும்பி எம்டி சீட் கிடைத்திடவும்
அருள் பிரகாசம் ஆன்மலை பாட்டிக்காகவும், ஆண்டோனி, வினோத், பொண்ணு, ரோசரி, ரமோனா நன்றியாகவும், பிள்ளைகளுடைய உடல் உள்ள நலனுக்காகவும், வேலை வாய்ப்புக்காகவும், சௌந்தரராஜன், ஜாக்லின் அவர்களுடைய குடும்பத்தினர் மனமாற்றம் மற்றும் ஒற்றுமைக்காகவும், ஆந்திரே பத்ரிசி அவர்களின் மகளுக்கு திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கும், மகனுக்கு வேலை கிடைத்ததற்கும், குடும்பத்தில் சமாதானம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், மெர்சி அமல்ராஜ் நன்றியாகவும், மரியம் மோன்ஷேர் நல்ல உடல்நலம் பெறவும், மைக்கேல் விக்டோரியா அவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பவம், லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்துஸ் டிவி நன்றியாகவும், ஜஸ்டின் மரி எத்தியான், அருள் அரசி 10ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும், சுசன் கிறிஸ்டி, சில்வியா கிறிஸ்டி பிறந்த நாள் நன்றியாகவும், அந்தோனி சாமி, புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், சென்ட் பால் பிறந்த நாள் நன்றியாகவும், சோஃபியா சகாயமேரி சகோதரிகள் பயணம் நல்லபடியாக அமையவும் இறை ஆசிர் வேண்டியும், பிரியங்கா பல்கலைக்கழக தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற வேண்டியும், ஜஸ்டின் சார்லஸ் பிறந்த நாள் நன்றியாகவும், பின்வரும் நபர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காக ஜெபிக்கப்படுகிறது. பெரிய நாயகம் அந்தோனிராஜ், செல்வராஜ் பெரிய நாயகம், ஆரோக்கியசாமி, எலன் மரி, தரசம்மாள், ஜோன் அந்துவான், ஜோன் லில்லி தரஸ், ஃப்ராங்க்லின், மரி ருவியா, கரோலின், ரொதால்ஃப் அந்துவான், சைமன் அலோசியா, ராஜாம்பால், திப்போர்தாய் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளே, திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போது கண்ணியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆமீன். எங்கள் நல்ல ஆயனாகிய இறைவா, ஆயரான புனித சார்லஸ் பரோமியோ உமது ஆவியால் நிரப்ப பெற்று தம் மந்தை மீது அக்கறையும் மெய்ப்பு பணிபுரிவதில் ஆர்வமும் கொண்டு விளங்கினார். அவராற்றி அருமணிக்காக உம்மை போற்றுகின்றோம். எங்களுக்கு இத்தகைய ஆர்வம் உள்ள பணியாளர்களை தொடர்ந்து அனுப்பி எங்கள் வாழ்வை புதுப்பித்து நாங்கள் கிறிஸ்துவின் சாயலை மேன்மேலும் தாங்கி அவரை உலகிற்கு எடுத்து காட்ட செய்தருளும். உம்மோடு தூயாவையின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம், அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள்
8 முதல் 10 வரையிலும். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூர்பவர் திரு சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில், விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு உரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன்மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக எனும் கட்டளையில் அடங்கி உள்ளது. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசீர் பெறும். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதன் நன்மை அடைவர். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு தந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அல்லேலூயா. கடவுளின் மாட்சி மிக்க தூயாவே உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதியனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, அக்காலத்தில்
பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவரின் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் என் சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கவனித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறொரு அரசரோடு போர் தொடுக்கும் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமைகளையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைத்துலகின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆண்மை உணவு ஆகிடம் அப்பத்தை அளிக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புகொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. அன்போடு எம்மை ஆதரிக்கும் இறைவா, புனித சார்லஸ் புரோமியோவின் திருநாளில் நாங்கள் செலுத்தும் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். நற்கருணை வலியில் உமக்கு தம்மை முற்றிலும் கையளித்த இப்புனிதர் அக்கையளிப்பை தம் மக்களுக்கு ஆற்றி பணியால் வெளிப்படுத்தினேன். இந்த திருப்பலியின் மேன்மேலும் உமக்கு சொந்தமாகும் நாங்கள் நாளுக்கு நாள் பிறருக்கு உரியவர்களாக மாற செய்தருளும். எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர் தரும் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் மாண்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே இறைவா, வானத்தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. இரக்கம் மிகுந்த இறைவா, இதயம் நிறைந்த நன்றியுடன் நாங்கள் இப்புனித காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வந்துள்ளோம். இவற்றை உமக்கு உகந்த பலிபொருளாக நீர் ஏற்று ஆசிர்வதித்தருள உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகிறோம். உமது தூய கத்தோலிக்க திருச்சபைக்காக நாங்கள் இவற்றை ஒப்புக் கொடுக்கின்றோம். அதற்கு உலகெங்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்து அதனை காத்து வழிநடத்துவீராக. உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயருக்காகவும், அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க விசுவாசத்தை கடைபிடித்து போதிப்பவர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவா, உம் மக்கள் எல்லாரையும் சிறப்பாக இன்று யாருக்காக மன்றாடுகிறோமோ அவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். இங்கே கூடியிருக்கும் எங்களையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் விசுவாசத்தையும் அர்ப்பணத்தையும் நீர் அறிவீர். எங்களுக்காகவும் எம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உயிருள்ள மெய்யான என்றும் வாழும் இறைவா, எங்கள் ஈடேற்றத்திற்காகவும் நாங்கள் எதிர்பார்க்கும் தீங்கற்ற நல்வாழ்வுக்காகவும் எங்கள் வேண்டுதல்களை செலுத்துகிறோம். புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னிகையுமான மாட்சிமை மிக்க மரியாளையும், அவருடைய கணவர் புனித சோசையப்பரையும், உம்முடைய அப்போஸ்தலரும் புனிதருமான ராயப்பர், சின்னப்பர், அந்திரேயா, யாக்கோபு, அருளப்பர், தோமையார், யாக்கோபு, பிலிப்பு, பத்லேமியு, மத்தேயு, சீமோன், ததேயுவையும், மறைசாட்சிகளான புனித லீனு, கிளேத்து, கிளமந்து, சிக்ஸ்து, கொர்னேலியு, சிப்ரியான், லாரன்ஸு, கிறிசேகோனு, அருளப்பர், சின்னப்பர், கோஸ்மா, தமியானையும், மற்ற புனிதர் எல்லாரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகிறோம். இவர்களுடைய பேறு பலன்களினாலும் வேண்டுதல்களினாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே இறைவா, உம் ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை மனமுவந்து ஏற்றருளும். வாழ்நாளெல்லாம் எங்களுக்கு உமது அமைதியை தந்து
முடிவில்லா அழிவிலிருந்து எங்களை காப்பாற்றி நீர் தேர்ந்து கொண்டவர்களின் கூட்டத்தில் சேர்த்தருளும். இறைவா, இந்த காணிக்கையை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்தருளும். இவ்வாறு உம்முடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்திற்குரிய தம் திரு கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையும் ஆகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்திற்குரிய தம் திரு கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைவொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து பாடுபட்டதையும் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்ததையும் மாட்சியுடன் விண்ணகம் சென்றதையும் உம் ஊழியராகிய நாங்களும் உம்முடைய புனித மக்களும் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து முடிவில்லா வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலியாக மாட்சிமை மிக்க உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இறைவா, இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியருளும். நீதிமானாகிய உம்முடைய ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் முதுபெரும் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதே கழித்த காணிக்கைகளையும் நீர் ஏற்றுக்கொண்டது போல இவற்றை புனித பலியாகவும் மாசற்ற பலிபொருளாகவும் ஏற்றருளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானத்தூதர் இக்காணிக்கைகளை உமது விண்ணக பீடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உம்முடைய மகனின் திரு உடலையும் இரத்தத்தையும் இப்பீடத்திலிருந்து பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். இறைவா, விசுவாசத்தின் அடையாளத்தை பெற்று இறந்து போன உம் அடியார்களையும் சிறப்பாக இன்று யாருக்காக மன்றாடுகிறோமோ அவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். இறைவா, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறு மற்ற அனைவருக்கும் இன்பமும் ஒளியும் அமைதியையும் அளித்தருளும். பாவிகளாகிய நாங்களும் உம்முடைய பேரிரக்கத்தை நம்பியிருக்கின்றோம். உம்முடைய புனித அப்போஸ்தலர்கள் மறைசாட்சிகள் அருளப்பர் ஸ்தேபான் மத்தியாஸ் பர்னபா இஞ்ஞாசியார் அலெக்சாந்தர் மார்சலின் பீட்டர் பெலிசித்து பெற்பத்துவா ஆகத்தம்மாள் லூசியா ஆஞ்சேஸ் அம்மாள் செசிலியம்மாள் அனஸ்தாசியா மற்ற புனிதர் அனைவருடனும் உம் அடியார்களாகிய எங்களுடைய எங்களுக்கும் பங்களித்து
அவர்களோடு நாங்கள் தோழமை கொள்ள அருள் புரியும். எங்கள் தகுதியின்மையை பாராமல் எங்களை மன்னித்து புனிதரின் அவையில் இடமளிக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாகவே இறைவா, நீர் எப்போதும் இவற்றையெல்லாம் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி ஊய்வித்து ஆசிர்வதித்து எங்களுக்கு அருளுகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருகை, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உம திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமிரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமிரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமிரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் சிமிரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். விருந்து
விருந்துக்கு வாருங்கள், திரு விருந்துக்கு வாருங்கள். உலகம் தராத உணவே, உலகோர் காணாத உணவே, உலகம் தராத உணவே, உலகோர் காணாத உணவே. உலகமே வியப்பில் மூழ்கிடும், உலகோர் ஆவலாய் தேடிடும். உலகமே வியப்பில் மூழ்கிடும், உலகோர் ஆவலாய் தேடிடும். இறை மகன் வந்தார் உயிருள்ள உணவாய், இறை மகன் வந்தார் உயிருள்ள உணவாய். கலந்திட வாருங்கள், கலந்திட வாருங்கள், விருந்துக்கு வாருங்கள். தன்னையே உணவாய் தரணிக்கு அளித்தார் உண்டிட வாருங்கள், விருந்துக்கு வாருங்கள், இரு விருந்துக்கு வாருங்கள். கிறிஸ்துவின் திரு ஆத்மத்தை நோக்கி ஜபம். கிறிஸ்துவின் திரு ஆத்மமே என்னை புனிதப்படுத்தியல்லும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிரப்பியருளும், கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும், பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பின் போற்றாகிய இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் ஒரே பந்தியில் அமர்ந்து உணவருந்த செய்தருளினி, இவ்வுணவு எங்களுக்கு தருமாற்றலால் புனித சார்லஸ் புரோமியாவை போன்று நாங்களும் உமக்கு உண்மையுடன் பணிபுரியவும் தன்னலமின்றி மக்களுக்கு தொண்டாற்றவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிரம்ப பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி
உலக அமைதியை மனதில் ஏந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோம். சூசை தந்தையே இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதில் ஏந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோம். சூசை தந்தையே போல எம்மை தூய்மையாக்கிடவே உள்ளத்தில் அன்பு உறவினில் பண்பு நிறைந்தே எங்களை வாழ செய்வே. உம் கரமுள்ள வெண்மல போல எம்மை தூய்மையாக்கிடவே உள்ளத்தில் அன்பு உறவினில் பண்பு நிறைந்தே எங்களை வாழ செய்வே. கல்விக்கு நீரே காவல் என் பிள்ளைகளை நீ காத்திடுவீர். கல்விக்கு நீரே காவல் என் பிள்ளைகளை நீ காத்திடுவீர். நிறை ஒழுக்கத்திலும் பக்தி உணர்விலும் நாளும் பலர அருள் புரிவீ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ.